ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாடா ஸ்டீலை பற்றின ஒரு நியூஸ் தான் ஸோ ஸ்டாட்டா நீ நிறுவனம் ஒரு தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துட்ருக்குறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சரிவை சந்திச்ச இந்த பங்கு நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லோ கொடுத்து இரநூ நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் ட்ரேடானாலும் அதுக்கப்புறம் அந்த பங்கு ஐநூற்றி பதிமூணு வரைக்கும் ட்ரேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு சரிவுக்கு சரிவு அடைந்த இந்த பங்கு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் சில காரணங்கள் இந்த பங்கோட விலையை தொடர்ந்து ஒரு சரிவுக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் நானூற்றி நாற்பத்தி ஒழு வரைக்கும் ட்ரேடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தற்சமயம் இந்த பங்கு ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நியூஸ் இந்த டாட்டா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீல் நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இதில் முக்கியமாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல வரலாறு காணாத அளவுக்கு ஸ்டீல் உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கு டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் மொத்த ஸ்டீல் உற்பத்தி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் பதினாறு புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டன்களாக அதிகரிச்சிருக்கு இதில் நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் டன்கள் பூஷான் ஸ்டீல் நிறுவனத்தை டாடா கையகப்படுத்தியதால் கிடைத்த உற்பத்திக்கு என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் டாடா ஸ்டீல் நிறுவனம் பூஷல் ஸ்டீல் நிறுவனத்தை கையகப்படுத்தியது அதன் பிறகுதான் டாடா ஸ்டீல் நிறுவனத்தால் அந்த அபரிவித வளர்ச்சியை காண முடிந்தது என்பதை பங்குச்சந்தை வல்லுநர்கள் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுறாங்க இந்த புதிய கணக்கின்படி இந்தியாவின் மிக பெரிய ஸ்டீல் நிறு உற்பத்தியாளராக டாடா ஸ்டீல் கொடிநட்டு முன்னிலை வகிக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிறுவனம் அதிக ஸ்டீல் உற்பத்தி செய்து முன்னிலை வகித்தது குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது நிதியாண்டுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிறுவனம் பதினாறு புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் டன் ஸ்டீல்களை உற்பத்தி செய்ய இலக்கா வச்சிருந்தது ஆனால் இன்று வரை எவ்வளவு மில்லியன் டன் ஸ்டீலை உற்பத்தி செய்தது என்கிற விகரம் வெளியாகவில்லை சமீப காலமாக டாடா ஸ்டீல் நிறுவனம் இந்தியாவில் இரும்பு உற்பத்தியை பெரிய அளவில் முன்னெடுத்து வருகிறது மற்ற நாடுகளில் செய்யும் வியாபாரங்களை கூட அடுத்த கட்டமாக தான் டாடா ஸ்டீல் நிறுவனம் பார்க்குது உதாரணமாக டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் ஐரோப்பிய பிராந்தியத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் மொத்த உற்பத்தி சரிந்து பத்து புள்ளி மூணு மில்லியன் டன்களாக மட்டுமே இருக்கிறதா அதை கூட கண்டுகொள்ளாமல் வியாபாரம் இந்தியாவில் வியாபாரம் பெருக்குவதையே கவனமாக பார்த்துட்டு இருக்காங்களாம் காரணம் அரசு மேற்கொண்டு உள்கட்டமைப்பு திட்டங்கள் திட்டங்கள் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவிலே வியாபாரத்தை விரிவாக்க உற்பத்தியை அதிகரிக்க முயன்று மத்திய அரசின் கீழ் செயல்படும் உற்பத்தி செய்து தற்போது இரண்டாம் இடத்தில் இருக்குது ஆக இப்ப ஸ்டீலின் விவரங்கள் வரும் பட்சத்தில் யார் இந்தியாவில் பெரிய ஸ்டீல் உற்பத்தி ஆளர் என்கிற விவரம் தெரிய வரும் இப்ப வரைக்கும்

விஷயம் ஸோ இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட மூன்று பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி பத்தொம்போது பத்தொம்பது புள்ளிகள் உயர்ந்து ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆணுச்சு இந்த பங்கு ஸோ இந்த நியூஸு நாளைய சந்தையில் எப்படி இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ இந்த காரணம் நாளைய பங்கு நாளைய சந்தையில் டாடா ஸ்டீல் விலையை உயர்த்துமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த நியூஸு கியூ ஃபோர் ரிசல்ட்டு இயரில் கொடுக்குற ரிசல்ட்டு இது எல்லாமே டாட்டா ஸ்டீலுக்கு சாதகமாக அமைஞ்சு இந்த பங்கோட இயர் ஹையே ஃபிஃப்டி டூ வீக் ஹையை ரீச் பண்ணி மே போகுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ஸோ ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா புக் வேல்யூ உள்ள இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் புக் வேல்யூ விட குறைந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் சேல்ஸ் க்ரோத் மைனஸில் இருந்தாலும் இந்த பங்கோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பிஇ ரேஷியோ எல்லாமே லாங் டேர்ம் ஸ்டாக்கு பையிங் பண்ணுற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நியூஸ் இந்த பங்கில் எந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ நாளை ட்ரேடிங்க்கு இந்த பங்கை நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து குறிப்பிடத்தக்க ஒரு நியூஸாக இருக்குது ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா சரணியாக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே நீங்கள் இக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கனா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் थैंक यू சோ மச்